ஒரு மனுஷன் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன விழுக வரும். அந்த விழுகையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கும். ஆனா நாம போறது கரெக்டா, இப்படியே போனா நம்ம விசனை அடைஞ்சிருவோமா, இல்ல நம்ம லைஃப் அழிச்சிருவோமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழப்பு நம்ம மேல வரும். அதுல இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடிச்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன்னேறி போறவன் தன்னுடைய குறிக்கோளை அடைவான். அதுவே நம்மளால முடியாது அப்படின்னு பின்தங்கி போறவன் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய இருக்கும். நம்ம ஜீசஸோட சீடர்கள் கூட நம்ம ஜீசஸ சிலுவையில் அறைஞ்ச உடனே என்ன பண்ணணும் தெரியாம நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிற குழியில விழுந்து தங்களுடைய பழைய வேலைக்கு திரும்பி போயிருந்தாங்க. நம்ம கிறிஸ்டியனோட லைஃப்ல கூட இந்த நம்பிக்கை இழப்பு தான் வந்திருக்கு. சரி, கதைக்குள்ள போவோம். நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிற குழியில விழுந்த கிறிஸ்டியன் மட்டும் விட்டு கொடுப்பவன் அதுல இருந்து வெளியே வர முடியாம கதறுதாங்க. அவங்க ரெண்டு பேர் மேலையும் ஒரே சகதியா ஒட்டி கொள்ளுது. நம்ம கிறிஸ்டியன் மேல இருக்கிற பாரச்சோம அழுத்துறனால அவன் மேலும் சகதிக்குள்ள மாட்டிக்கிறான். அதனால அவனால நகரவே முடியல. பயந்து போன இந்த விட்டு கொடுப்பவன் ஐயா ஐயா கிறிஸ்டியன் ஐயா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அலறான். அதற்கு நம்ம கிறிஸ்டியன் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ரொம்ப பரிதாபமா சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான விட்டு கொடுப்பவன் ஐயா கிறிஸ்டியானே நீங்க சொன்ன அந்த நித்திய மகிழ்ச்சி வாழ்வு இதுதானா, பயணம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்க போக போக எப்படிலாம் இருக்குன்னு கோபத்தோட சொல்லி தன்னுடைய முழு பலத்தோடு முயன்று சேற்றுல இருந்து எழும்பி கரையேறான். தன்னுடைய வீடு இருந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம கிறிஸ்டியானோ அந்த சேற்றுல கிடந்து ரொம்ப துன்பப்படுறான். ஆனாலும் சோர்ந்து போய் தன் வீடு இருக்கிற பக்கமா திரும்பி கூட பார்க்கல, இந்த குறிய வாசல் இருக்கிற திசையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து போக ட்ரை பண்றான். அவன் முதுகுல இருந்த அந்த சுமை அவனை அதிகமா அழுத்தியனால அவனால கரையேற முடியல. அப்போ அங்க வந்து பார்த்த சகாயர் அப்படிங்கிற ஒருத்தர் அவன் பக்கத்துல வந்து நின்னு கிறிஸ்டியனை பார்த்து இங்க என்ன செய்யறன்னு கேக்குறாரு. அதற்கு நம்ம கிறிஸ்டியன் ஐயா நற்செய்தியாளர் அப்படிங்கிற ஒருத்தர் நான் இந்த வழியே போனா குறிய வாசல அடைஞ்சிருவேன், அங்க போனா வருங்கோபத்துக்கு தப்ப வழி சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நான் செல்லும் போது என்னோட கவனக்குறைவால இந்த குழியில விழுந்துட்டேன்னு சொல்றான். அது சரி, இந்த சேற்று குழியை தாண்ட படி இருக்கிறதே அதை நீ கவனிக்கலையா அப்படின்னு சகாயர் கேட்க உடனே நம்ம கிறிஸ்டியன் பயத்துல படிகள் இருப்பதே கவனிக்கவில்லை ஐயா அப்படின்னு சொல்றான். அவன் கையை பிடிச்சு இழுத்து அவனை கரையில சேர்க்கிறாரு இந்த சகாயர். மேலும் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஒரு பாவி தன் அபாத்திரமான நிலையை உணரும் போது அவன் மனசுல எழும்பு சந்தேகங்களும் சோர்வுகளும் தான் நம்பிக்கை இழப்புக்கு காரணம். கடந்த பல ஆண்டுகளாக எவ்வளவுதான் நல்ல உபதேசங்களை நாலா திசையில இருந்து இங்க வந்து கொட்டினாலும் இந்த இடம் இன்னமும் செப்பனிட முடியாத மாதிரிதான் இருக்குது. ஆனா நம்ம அரசரின் சட்ட நிறுவன அதிகாரிகளால் கட்டப்பட்ட சில உறுதியான படிகள் இந்த குட்டையின் நடுவே உள்ளது. இந்த படிகள் தெளிவா தெரிந்தாலும் சிலர் குழப்பத்துல படிகள்ல கால் வைக்காம சேற்றுல கால் வச்சு உள்ள விழுந்துருதாங்கன்னு சொல்லுறாரு இந்த சகாயர். இந்த கிறிஸ்டியனை விட்டு போன விட்டு கொடுப்பவன் தான் ஊர் போய் சேர்ந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையறான். அதற்குள்ள அவனுடைய உறவினர்களும் நண்பர்களும் அவன் வீட்டுல கூடி கேலி செய்ய ஆரம்பிக்கின்றன. இந்த பைத்தியக்கார கிறிஸ்டியனோட போனாயே, உன்னை விட பைத்தியக்காரன் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு கடிந்து கொண்டார்கள். இன்னும் சிலர் சரியான கோலப்பாணி பாதியில இப்படி ஓடி வந்துட்ட அப்படின்னு கேலி வேற செய்யறாங்க. சற்று அமைதியா இருந்த விட்டு கொடுப்பவன் கேலி செய்தவர்களுக்கு பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்ச உடனே அவனை விட்டுட்டு எல்லாரும் கிறிஸ்டியனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த விட்டு கொடுப்பவனோட காரியம் முடிஞ்சது. அடுத்து என்ன, அடுத்த பாட்டுல பாக்கலாம். டாடா.